ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி தற்போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ஒருவரை இவர்தான் தற்போதைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. ஆனால் அது தோனி இல்லை. அவர் எந்த வீரரை பாராட்டியிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பைக்கு பிறகு மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில் விளையாடுறது கிடையாது. அவருக்கு பிறகு ஒரு விக்கெட் கீப்பரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் வீரரான ரிஷப் பண்ட்டுக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டு வராங்க. ஆனால் உலகக்கோப்பைக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்ட அனைத்து போட்டிகளிலுமே அவர் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அதனை தொடர்ந்து தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில் அவர் அணியிலிருந்து நீக்கியிருக்காங்க. அவருக்கு பதிலாக அனுபவ வீரரான வெத்திமன் சகா தற்போது மீண்டும் அணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. சில வருட இடைவெளிக்கு பிறகு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காயத்தினால் அவதிப்பட்ட அவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரில் அணியில் இடம்பெற்றிருந்தாலும் ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்களில் களமிறங்கலை. தற்போது மீண்டும் இந்திய அணியில் அவர் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் களமிறங்க போறாரு. இது பற்றி பேசியிருக்கும் விராட் கோலி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தற்போதைக்கு மகேந்திர சிங் தோனி இந்திய அணியில் இடம்பெறாத காரணத்தினால என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியின் உலகின் மிக சிறந்த விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேன் அப்படின்னா அது வந்து வெத்திமன் சகா தான். மகேந்திர சிங் தோனி டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஒரு குறையை நமக்கு காட்டிக்கொள்ளாம அனைத்து இடத்தையும் நிரப்பி வந்தார் வெத்திமன் சகா. தனக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டாரு. விக்கெட் கீப்பிங்ல அவரை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. உலகத்தரம் வாய்ந்த ஒரு விக்கெட் கீப்பர்ல ஒருவர். அதன் காரணத்தினால என்னை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு உலகத்தின் மிக சிறந்த விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அப்படின்னா அது வந்து வெத்திமன் சகா தான் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. டெஸ்ட் போட்டிகளில் மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெற்றாலும் கூட அதன் பிறகு இவர் இந்திய அணியில இடம்பிடிச்சு உலகத்தரம் வாய்ந்த விக்கெட் கீப்பிங் திறமையினால இந்திய அணியில நீடிச்சு வந்தாரு. இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக இவருக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால சில மாதங்களாக இவர் இந்திய அணியில் இடம்பெறல. தற்போது ரிஷப் பண்ட்டோட விளையாட்டு மோசமாக இருந்த காரணத்தினால தற்போது மீண்டும் இவர் வந்து இந்திய அணியில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் மீண்டும் பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு இந்திய அணியில் இனிமேல் டெஸ்ட் போட்டிகள் இடம் கிடைக்கிறது கேள்விக்குரிய அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.